எல்லாருக்குமே ரொம்ப ஆசைப்படுவாங்க, நம்மளோட ஃபேஸ் வந்து கிளாராக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பூச்சி பூசுவதற்கான ஒரு பொருளும் அதேமாதிரி மந்திரமும் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ பார்க்க நல்ல ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், நல்ல ஒரு நறுமணமும் இருக்கும். அப்போது இன்னொரு நாட்டு சரக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நாட்டு மருந்து கடையில் புணுகு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாருக்குமே ரொம்ப ஆசைப்படுவாங்க, நம்மளோட ஃபேஸ் வந்து கிளாராக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அது யோசிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா பிஸ்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ தான் சொல்லுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, கண்ணாடி போன்று இருக்க வேண்டும் முகம், பளபளப்பாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஆசை இருக்கிறது. இதை எப்படி கொண்டு வர்றது? இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தோலும் பளபளப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அப்படிலாம் விட்டுறாதீங்க. உள்ளழகு, உள்ளொளி பெருக்கி வெளியொளி பெருக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி உள்ள அழகு கொண்டு வந்தாலே போதுமான விஷயம்தான் எல்லாமே. இப்போ உள்ள அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளன் தூய்மையான அன்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த சக்கரங்கள் விளையாடக்கூடிய மந்திரங்கள் மூலியமாக உண்டு. அதாவது திறக்கும் சாவி திறமாக சொல்லுவாங்க. இந்த திறக்கும் சாவி மந்திரத்தலும் மேலப்பூச்சாவும் ரெண்டும் சேர்ந்து பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உணர்வு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பூச்சி பூசுவதற்கான ஒரு பொருளும் அதேமாரி மந்திரமும் சொல்ல போகிறோம், சரிங்களா? மந்தி என்ற சொல்லில் சொல்லால் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஆளுமையாக இருக்க வேண்டுமென்றால் ஃபேஸ் அட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கான விஷயம் தான். ஓம் சர்வ மோக வசீகரி, அதாவது இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பானது. காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு ஒரு 27 முறை சொன்னால் போதுமான விஷயம். அதேமாதிரி ஈவினிங் டைம்லையும் சொல்லலாம், தவறு கிடையாது. 27 தடவை சொல்லலாம், இல்லாட்டா 9 தடவை சொல்லலாம், உங்களால் கன்வீனியன்ட் எப்படியோ அதேமாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, ஓம் சர்வ மோக வசீகரி, அதாவது மோக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனுக்கு உரிய விஷயம். அப்போ சர்வமும் அனைத்தும், அதாவது நல்ல விஷயங்கள் அனைத்தும், சரிங்களா? இந்தமாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய சக்கரங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அட்ராக்டிங் அந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விழிப்படையும். அப்போ காலையில் ஈவினிங் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும் என்பதே சிறப்பாகும். சரி, ஃபேஸில் போடக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மகிழம்பூ. நாட்டு மந்திரிகளில் போயிட்டு மகிழம்பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஜாதிக்காய், ரெண்டும் ஈக்குவல் சைஸ். ஜாதிக்காய் ஒரு 100 கிராம், மகிழம்பூ 100 கிராம், பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து நல்லா அழகாக பன்னீர்லையோ இல்லை நல்ல வாட்டர்லேயோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல க்ளோவும் கிடைக்கும், நல்ல ஒரு அந்த மங்கு, அந்த பிளாக் ஷேடு, அந்த கரும்புள்ளிகள், பரு இதெல்லாம் அழகாக சுத்தமாக காண போயிடும். இந்த ஆயில் ஃபேஸ்லாம் நார்மல் ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ அப்போ பார்க்க நல்ல ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், நல்ல ஒரு நறுமணமும் இருக்கும். அப்போது இன்னொரு நாட்டு சரக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நாட்டு மருந்து கடையில் புணுகு. நீங்கள் வெறும் புணுகு, நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் புணுகு மட்டும் வாங்கி நீங்கள் நெத்தியில் வச்சு பாருங்கள், உங்கள் ஃபேஸில் மிகப்பெரிய ஒரு பிரகாசம் ஏற்படும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது அட்ராக்ஷனுக்குரிய ஒரு விஷயம். ரொம்ப பெருசாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை, புணுகு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அதை வாங்கி நீங்கள் வச்சு பாருங்கள், நல்ல க்ளோ கிடைக்கும். நல்லதாக நல்ல குவாலிட்டியாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். நல்ல நயம் அப்படின்னு கேட்டு வாங்க. நயம்னாக்க சுத்தமான ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதுமாதிரி இந்தமாரி நெற்றியில் வைக்கிறதுக்கு பழகி பாருங்கள். அது மேலே குங்குமம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த மகிழம்பூ, ஜாதிக்காய், இந்த ரெண்டுமே போதுமான விஷயந்தான் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். சண்டேஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும் பொழுது ஃபேஸில் மிகப்பெரிய அட்ராக்ஷன் கிடைக்கும். அப்புறம் மந்திரமும் சொல்லப்பட்டால் உங்களுக்கு மூன்றுமே சூப்பரான ஒரு நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், பொலிவு இருக்கும், சொல்வாக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், பிஸ்னஸில் வெற்றி அடையலாம். நம்மளுடைய மைண்ட் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துகிட்டு இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்காது. இது பத்தாதான் ஒரு லைஃப்பில். ஸோ இது இருந்தாலே போதுமான விஷயந்தான், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வழிவிட்டு கொண்டே இருக்கும். அதனால் இந்த மூணையும் நமக்கு கடைபிடித்தாலே போதும், பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் செய்து நலன் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.